ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வாட்ஸ்அப் டிபியில் நம்ம ஃபோட்டோவை நார்மலாக அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இதோ பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இன்சர்ட் பண்ணி செம ஸ்டைல்ஸாக இருக்கும். ஒவ்வொரு டிசைனும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம டிபியை செட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிபியை பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள், வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு யாராவது ஒரு ஆளாவது கண்டிப்பாக கேட்பாங்க. பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். இது மாதிரி நம்முடைய ஃபோட்டோவை செட் பண்ணி வாட்ஸ்அப் டிபியில் செட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அதை டவுன்லோட் பண்ண டைரக்ட் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல விசிட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இதுல நமக்கு தேவையானது மேல இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு உள்ள போனா டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் இருக்கும். சோ இதுல எந்த பார்டர்ஸ் வேணுமோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தேவையான பார்டர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க போட்டோவை செலக்ட் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு அந்த பார்டருக்குள்ளால உங்க போட்டோ கிராப் பண்ணி சூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்கிற டிசைன்ஸ் மூலமாகவும் நீங்க செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும். இப்போ மேலே இருக்கிற இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கிரியேஷன் ஆப்ஷன்ல போய் சேவ் ஆயிரும். இப்போ இந்த சேவ் பண்ண போட்டோ உங்க வாட்ஸ்அப் டிபியில போய் நார்மலா எப்பவும் செலக்ட் பண்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த போட்டோ உங்க கேலரியில தான் இருக்கும். பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இது மாதிரி உங்க வாட்ஸ்அப் டிபியை சேஞ்ச் பண்ணி செம்மையா உங்க வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கத்து காட்டிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. பை பை.